நிகழ்வினுடைய தலைவர், புதுக்கோட்டையினுடைய புகழ்மிக்க உணவகத்தினுடைய உரிமையாளர் திரு கண்ணன் பழனியப்பன் அவர்கள், உலகத்தின் மிகப்பெரும் ஆளுமையாக இருக்கிற, நேற்று முன்தினமெல்லாம் சந்து வெளிகளில் நம்மை பற்றிய பல விமர்சனங்கள் வந்தபோதெல்லாம் நான் நினைத்து கொள்ளுவேன், கவலைப்பட வேண்டியதில்லை, இன்று சிந்து வெளி வருகிறது, சிகரம் வைத்தார்போல் அதற்கெல்லாம் ஒரு பதிலை தர காத்திருக்கிறது என்று நான் நினைத்து கொள்வேன். அப்படி ஒரு உலகம் புகழும் ஒரு ஆளுமையாக இருக்கிற ஐயா அவர்கள் உள்ளிட்ட தேர்ந்த அறிஞர்கள் நிறைந்த இந்த அவைக்கு என்னுடைய வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ஞானாலயா அவர்கள், பெருமக்கள் எல்லோரும், நீங்கள் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களுடைய உரைக்காக நாம் காத்திருக்கிறோம். புதுக்கோட்டை ஒரு புகழ் கோட்டை என்று நான் என்னுடைய உரையை நீட்டினால் பெரிய குற்றம் செய்தவன் நான் ஆகிவிடுவேன். நம்முடைய புதுக்கோட்டையிலேயே இருந்த கூசா கிருஷ்ணமூர்த்தி என்பவர், கூசாக்கி என்று பெயர், புதுக்கோட்டையிலே ஒரு ஃப்ரேம் பண்ணுகிற படக்கடை வைத்திருந்தார், புதுக்கோட்டையிலே ஒரு பதிப்பகம் வைத்திருந்தார், புதுக்கோட்டையிலிருந்து பியு சின்னப்பாவை திரையுலகத்திற்கு அழைத்து போனார், புதுக்கோட்டையில் இருக்கிற ஏவிஎம் ராஜனை திரையுலகத்துக்கு அழைத்து போனார், மங்கையர்கரசி என்கிற படத்திற்கு நீங்கள் வசனம் எழுதுங்கள் என்று கூசா கிருஷ்ணமூர்த்தியை கேட்டபோது கூசா கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், இல்லை இல்லை, 19 வயது, இந்த பையன் ரொம்ப திறமையாக இருக்கான், இவனை எழுத சொல்லுங்கள் வசனத்தை என்று கவிஞர் சுரதாவுக்கு முதல் வாய்ப்பை வாங்கி கொடுத்த கூசா கிருஷ்ணமூர்த்தி புதுக்கோட்டையிலே நெடுங்காலம் இருந்தார். அவர் ஒரு பாட்டு எழுதினார், குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பதேது என்று எழுதினார். அந்த குற்றத்தை நாம் இங்கே புரியக்கூடாது என்பதற்காகவும், கூசா கிருஷ்ணமூர்த்தியை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவும் இதை சொல்கிறேன். அது மட்டுமல்ல, நிறைய மாணவர்கள் இங்கே வந்து அமர்ந்திருப்பதை நான் பார்க்கிறேன். அவர்களை பார்க்கிற போது எனக்கு திவான் கலிஃபுல்லா அவர்களுடைய நினைவு எனக்கு வந்தது. மேடையிலே எதிரிலே நிறைய மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். திவான் கலிஃபுல்லா என்பவர் இங்கே வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்டாக அவர் இருந்தார். நம்முடைய புகழ்மிக்க புதுக்கோட்டையினுடைய டாட்டன் ஹாமனுடைய உதவியாளராக, ஒரு அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டராக புதுக்கோட்டைக்கு வந்தார். பல்வேறு புரட்சிகளை அவர் புதுக்கோட்டையிலே செய்தார். அவருடைய நினைவாகத்தான் இங்கே இருக்கிற கலிஃப் நகர் இருக்கிறது. கலிஃபுல்லா அவர்களுடைய நினைவாக ஆலங்குடியிலே கலிஃபுல்லா நகர் என்றே ஒன்று இருக்கிறது. நம்முடைய இந்த மன்னர் கல்லூரி மைதானத்திற்கு அருகிலே இருக்கிற கலிஃப் நகர் அவருடைய நினைவாக இருக்கிற நகர்தான். அவர் பல்வேறு புரட்சிகளை செய்தார். இந்த கல்லூரியிலே நிறைய பேர் படிக்க வேண்டும் என்று, அப்போதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னா வெளியூரில் போய் படிக்கணும், வெளியூரில் படிக்கணும்னா அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு பிரிட்டிஷ் அரசு 100 ரூபாய் வசூலித்ததென்றால், புதுக்கோட்டை ராஜா இந்த ராஜ்யத்திலிருந்து செல்பவர்களுக்கு 800-1000 என்று வசூலித்த ஒரு காலத்தில் மன்னரிடத்திலே போராடி புதுக்கோட்டையில் நீங்கள் பிஏ கொண்டு வரணும் என்றெல்லாம் வந்து டிகிரியே இந்த கல்லூரிக்கு கொண்டு வந்த பெருமை திவான் கலிஃபுல்லா அவர்களுக்கு உண்டு. பின்னால் இருக்கிற இந்த பிரகதம்பால் பள்ளி மைதானம் உங்களுக்கு தெரியும், பெரிய மைதானம், இந்த ஆனந்தா போக் என்று ஒரு பெரிய ஒரு பெயரிடப்பட்டது இருந்தது. அதிலே ஒரு பள்ளிக்கூடம் வர வேண்டும் என்றபோது அப்போது இருந்த நம்முடைய அந்த மன்னருடைய அரசவையிலே நிதி குறைவாக இருந்த காரணத்தினால் அந்த நிதியை எல்லார்ட்டையும் திவான் கலிஃபுல்லா கேட்டார். கருமலை தியாகராஜ செட்டியார், நம்ம மதுரையில் இருக்கிறார் தியாகராஜர் கல்லூரி, அவர் 51,000 ரூபாய் அன்றைய காலத்திலே நிதியுதவி வழங்கினார். இந்த ராயவரத்தில் இருக்கிற ராமன் செட்டியார் 17,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினார். அவர்களுடைய நிதியோடு சேர்ந்து 3 லட்சம் நிதியில் அன்றைக்கு எழுப்பப்பட்ட அந்த கல்வி நிறுவனங்கள் இங்கே இருக்கிற பிரகதம்பால் ஸ்கூல், இங்கே இருக்கிற ராஜாஸ் காலேஜ், 144 வருடங்கள் புகழ்மிக்க மன்னர் கல்லூரி, அந்த வளாகத்தில் தான் நம்ம நடத்துகிறோம். அந்த மன்னர் கல்லூரி எல்லா செய்தியாளர்களும் தினசரி மன்னர் கல்லூரியினுடைய அரங்கில் நடைபெறுகிற விழா என்று போடுறப்ப பெருமையாக இருக்குது. அதற்குள்ளே ஒரு சில கொஞ்சம் எழுத்துப்பிழை நேற்றைக்கு கூட ஒரு நண்பர் எனக்கு செஞ்சுருந்தார். அதில் என்ன எழுத்துப்பிழை பண்ணியிருந்தார்னா, மன்னர் கல்லூரி வளாகத்தில்ங்கிறதுக்கு பதிலாக மாமனார் கல்லூரி, மாமன்னர் கல்லூரி வளாகத்தின் பதிலாக மாமன்னார் கல்லூரி வளாகத்தின் போட்டிருந்தார்.
எல்லாரும் படித்து பார்த்துட்டு இது மன்னர் கல்லூரி வளாகம் தானே அப்படிங்கிறது, மாமன்னர் கல்லூரி வளாகம் தானே அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்தில் அது மாறி போயிருந்துச்சு. இந்த மாமன்னர் கல்லூரிக்கு அப்போல்லாம் நாங்கள் இங்கே தான் படித்தேன் இருக்கிற நிறைய கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க. இந்த காலேஜ் ப்ரொஃபஸர் விஸ்வநாதன் சார் இருக்கார், அன்னை முத்துநிலவன் இருக்கிறாரு, இப்போ கண்ட்ரோலர் ஆஃப் டாக்டர் ஜெயராமன் சார் இங்கே இருக்கிறாரு. நீங்கள் 140 வருஷத்து அளவுங்க உங்களை தலையை பார்த்துட்டு நான் அப்படி நினைக்கல. நம்ம காதல் மன்னன் ஜெமினி கணேசன் இங்கே தான் படித்தார். சென்னையில் இருக்கிற ஹெக்கின் பாதம்ஸில் ஒரு தடவை அவரை நான் சந்திக்கிறேன். அடிக்கடி ஹெக்கின் பாதம்ஸ் புத்தக திருவிழாவுக்கு வருகிற ஜெமினி கணேசனை பார்த்து விட்டு அவரை போய் பார்த்துட்டு தங்கமூர்த்தின்னா அவருக்கு புரியுமா? அவருக்கு தெரியாது. நான் சொன்னேன், நான் புதுக்கோட்டை அப்படின்னேன். அங்கேருந்து என்னை கட்டி பிடிச்சி எனக்கு ரெண்டு கன்னத்துலேயும் முத்தம் கொடுத்து ஹெக்கின் பாதம்ஸே என்னை திரும்பி பார்க்குற மாதிரி என்னை கையை பிடிச்சே கூப்பிட்டு போனார். அப்போ ஒரு செய்தி சொன்னார், நீங்கள் கல்லூரியில் படித்த ராஜாஸில் தெரியுமா உனக்கு அப்படின்னார். தெரியும், மச்சுவாடியில் எங்கள் வீடு, அங்கே ஏறி ஒரு சைக்கிளை மிதிப்பேன், ஒரே மிதி தான் ராஜாஸ் காலேஜில் வந்து நின்று சைக்கிளு. அந்த மாதிரி அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொண்டார். திருப்பி எப்படி போவீங்க அப்படின்னு கேட்டேன். அதுதான் நாக்கு தள்ளி போயிடும் அப்படின்னாரு. இந்த கீழராஜ வீதி அண்ணாசில வரைக்கும் கரெக்டாக போயிடுவேன், இந்த கீழராஜ வீதியில் மேலே ஏற முடியாது, அப்புறம் இறங்கி நடந்து தள்ளிக்கிட்டு போவோம் என்று அந்த உணர்வுகளை அவர் பகிர்ந்து கொண்டார். மச்சுவாடியில் தான் அவருடைய இருந்தது. திரைப்பிரபலங்கள் அது மட்டும் இல்லை, புதுக்கோட்டையிலேருந்து புறப்பட்ட திரைப்படங்கள் அவ்வளவு பேர். இன்றைக்கி சொல்கிறோம், நம்மளுடைய கமல் சார் வந்து 10 வேடங்களில் நடித்தாருன்னு. புதுக்கோட்டை உலகநாத பிள்ளை சின்னப்பா என்று அழைக்கப்பட்ட பியு சின்னப்பா அன்னைக்கே 10 வேடங்களில் நடித்து அவ்வளவு பிரபலமானார். பேராங்குளம் அந்த பக்கம் தெரியும் உங்களுக்கு, அந்த குளம் பார்த்துருப்பீங்க. அந்த குளத்தில் குளிப்பார் அவர். குளிக்கிறத சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க அவ்வளோ பேர் மக்கள் நிற்பாங்களாம். ஏன்னா உடல் அவ்வளவு ஆஜானுபாகமான ஒரு பியு சின்னப்பாவனுடைய உடல். அவர் குரல் எடுத்து பாடினால் பல இடங்களுக்கு கேட்கிற அளவிற்கு கம்பீரமான குரலால் அவர் போனார். ஏஎன் ரத்னம் என்பவர் ஒரு அவர் எம்ஜிஆருடைய நினைவுகளை இவர் எழுதுகிற போது ஏஎன் ரத்னம் அவருடைய நூலில் குறிப்பிடுறாரு, பியு சின்னப்பா பங்கேற்கிற ஒரு பெரிய நிகழ்வு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு அப்போ தந்தி வருது, அம்மா தவறி போயிட்டாங்க புதுக்கோட்டையில்னு. அப்போ வந்து எல்லாருக்கும் உணவு போடுவாங்களாம். அந்த பரிமாறுறப்ப ராஜ பார்ட்டுக்கு மட்டும் பெரிய இலையாக போடுவாங்களாம். அந்த இலை என்னுடைய அளவு வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அவர் நீளமாக உட்கார இலையில் உட்காந்து பல்வேறு வகையான காய்கறிகளை உணவை உட்கொள்கிறவர் தான் ராஜ பார்ட்டாக இருப்பாராம். மற்றவங்களுக்கு ஒரு சிறிய இலை போட்டு, சிறிய கதாபாத்திரங்கள்னால் சிறிய இலை போட்டு சாப்பிடுவாங்க. அப்படி ராஜ பார்ட்டாக உட்காந்து சாப்பிட்டவர் பி சின்னப்பா. அம்மா தவறி போயிட்டாங்கன்னு தந்தி வந்தவொடனே புதுக்கோட்டைக்கு வந்துடுறாரு. அப்போ அந்த நாடகத்தை நடத்தணும், யாரை வச்சு நடத்தலாம்னா பியு சின்னப்பாவுக்கு உறுதுணையாக ஓட ஓடியார ஒருவர் போய்கிட்டே இருப்பாராம். ஆள் நல்லா பியு சின்னப்பா மாதிரியே கலராக உடல் வாகுவாக இருப்பாராம். அவரே அன்றைக்கு கதாநாயகனாக அந்த நாடகத்தில் மாற்றினாங்க. அவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஏஎன் ரத்னம் அவர்கள் பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட ஜாம்பாவான்கள் பிறந்த இந்த ஊர். திவான் கலிஃபுல்லா அவர்களை பற்றி நான் சொன்னேன், டாட்டன்ஹாம் அவர்களை பற்றி சொன்னேன். டாட்டன்ஹாமனுடைய கல்லறை வந்து இங்கே இருக்குது, நம்ம டிஎல்சி சர்ச் இருக்குது மச்சுவாடியில். அங்கே உள்ளே போனீங்கன்னா இருக்கும். புதுக்கோட்டையை ரொம்ப விரும்பியவன் அவருடைய கல்லறைன்னு அதில் எழுதி வச்சுருப்பாங்க. ரொம்ப புகழ்மிக்க ஒரு ஊராக இதில் இருந்திருக்கு. அப்போ வந்து நம்ம இப்போ இருக்கிற கோர்ட் வந்து அப்போ மிகப்பெரிய கோர்ட்டாக இருந்துச்சு. இப்போ இது இப்போ இருக்கிற சென்னையில் இருக்கிற ஹைகோர்ட் மாதிரி நம்ம புதுக்கோட்டை கோர்ட்டு. முத்துராமலிங்க தேவர் அவர்களை விசாரிக்கிறது புதுக்கோட்டை கோர்ட்டில் விசாரித்தாங்க. முத்துராமலிங்க தேவர் இப்போ இருக்கிற நம்மளுடைய அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அந்த இடத்துல தங்கியிருந்து அவர் சிறைச்சாலையில் இங்கே கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வர்றப்ப ஊரே திரண்டு வந்து அவரை பார்ப்பதற்கு திரண்டதாக அப்போது வாழ்ந்த ஐயா ஞானாலயா போன்றவர்கள், நம்முடைய முன்னாள் கம்பன் கழக தலைவராக இருந்த நம்முடைய ராமையா போன்றவர்கள் அந்த காட்சியை வர்ணிப்பாங்க. அப்போ நாராயணசாமி ஐயங்கார் என்று ஒரு நீதி அரசர் ஒருவர் இருந்தார். அவர் கிளம்பி வர்றப்ப இப்போ இருக்கிற மாதிரி கார் டூ வீலர் அதெல்லாம் கிடையாது, குதிரை வண்டியில் தான் நீதிபதிகள் கோர்ட்டுக்கு போவாங்க. குதிரை வண்டியில் ஏறி உட்கார்ந்தவொடனே அவருடைய உதவியாளர் வந்து 11 கட்டுக்களை தூக்கி கொண்டாந்து வச்சுருக்கிறார், கேஸ் கட்டை தூக்கி கொண்டாந்து வச்சுருக்கிறார். அப்போ வந்து மையில் பேனாவில் மையை தொட்டுட்டு எழுதுவாங்க, அதான் அந்த பழக்கம். உட்கார்ந்தவொடனே குதிரை வண்டியில் உட்காந்து பார்க்குறாரு, 11 கேஸ் கட் இருக்குது, இங்கு பாட்டிலை பார்க்குறாரு, பேனாவை பார்க்குறாரு, எல்லாம் தயார் இருக்குது. இங்கு பாட்டில் இப்படி எடுத்து பார்க்குறாரு, இங்கு குறைஞ்சிருக்கு. உதவியாளர் கூப்பிட்டு, ஏன் இங்கு குறைஞ்சிருக்கு? பாப்பாவுக்கு தேர்வு, அவள் பேனாவை எடுத்து பார்த்தேன், இங்கே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இதுலேருந்து கொஞ்சம் இங்கே எடுத்து போட்டேன். சர்க்காரு சொத்து உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா அப்படின்னு அவரை திட்டிருக்கிறார்.
திட்டினது மட்டுமல்ல, வந்து நீதி அந்த மேடையில் ஏறி மேசையில் ஏறி உட்கார்ந்ததற்கு அப்புறம் முதல் வேலையாக உரணா கொடுத்து, உதவியாளர்கிட்ட கொடுத்து முதல் வேலையை ட்ரெஷரியில் போய் இந்த உரணாவை கட்டிட்டு வா என்று அந்த ரிசீதை வாங்கியதற்கு பிறகுதான் தீர்ப்பு சொல்ல தொடங்கினார் நாராயணசாமி ஐயங்க. இது மாதிரியான வரலாறுகள் ஏராளம் நம்முடைய மண்ணில் இருக்குது. புதுக்கோட்டையில் தொல்லியல் தடங்கள் ஐயா அன்னைக்கு பொற்பனைக்கோட்டை போயிட்டு வந்தாங்க, துணை இயக்குனர் தங்கதுரை சார் இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. அந்த பொற்பனை கோட்டையில் இருக்கிற அந்த வரலாறுகளை இன்றைக்கி தேடி தேடி எடுக்க எடுக்க நம்ம மண் எவ்வளவு புகழ் வாய்ந்ததுன்னு ஆச்சரியப்பட்டு போய் பார்க்குறோம். இங்கே இருக்கிற திருமயம் கோட்டை, இங்கே இருக்கிற திருமயம் கோட்டை எவ்வளவு புகழ் மிக்கது. மருது பாண்டியர்களில் பெரிய மருது சின்ன மருது வந்தப்ப சின்ன மருதுடைய மகன் துரைசாமியே இந்த திருமயம் கோட்டையில் தான் வந்து அடைச்சிருந்தாங்க. திருமயம் கோட்டையில் இருந்த துரைசாமிக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனதுனால திருமயம் கோட்டையிலிருந்து மதுரைக்கு கால்நடையாக கால்கள் இரண்டிலும் சங்கிலியை போட்டு பிணைத்து இழுத்து கொண்டு போனார்கள் ஆங்கிலேயர்கள் துரைசாமியை. அதுக்கப்புறம் அவங்க பினாங் கூப்பிட்டு போனாங்க. பினாங்கில் ரொம்ப வயதான காலத்தில் அந்த இடமெல்லாம் வெண்ணிலா முருகேஷ் அவர்கள்லாம் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த துரைசாமி வைத்திருந்த இடம் வந்து திருமயம் கோட்டை. உலகின் மிகப்பெரிய இசை கல்வெட்டு எங்கே இருக்குன்னா நம்ம இருக்கிற குடுமியான் மலையில் இருக்குது. குடுமியான்மலை கல்வெட்டுக்கு இணையான கல்வெட்டு இந்த உலகத்தில் இளையார் கோயிலில் வந்து வைத்து வணங்கி விட்டு போனார் இளையராஜா. இளையராஜா இங்கே வந்து ஆவுடையார்கள் கோயிலிலேயே அமர்ந்திருந்து அந்த திருவாசகத்தை வெளியிட்டார். அவ்வளவு புகழ் மிக்கது. இசைக்கு சாதாரணமான ஒரு இல்லை மான்முண்டியா பிள்ளை என்கிற அவர் தான் இசைக்கலைஞர் கஞ்சிரா என்கிற இசைக்கருவியை கண்டுபிடித்தார். ஒரு தோலில் செய்யப்பட்ட ஒரு இசைக்கருவி ரவுண்டாக இருக்கும். அதில் இருக்கிற மாட்டுத்தோல் ஆட்டுத்தோல் போடுவாங்க, அதை எடுத்துகிட்டு உடும்பு தோல் போட்டு அதை புது மாதிரியான இசைக்கருவியாக இசை உலகத்திற்கு ஒரு இசைக்கருவியை அறிமுகப்படுத்திய ஊர் புதுக்கோட்டை. எல்லா இடங்கள்லையும் அந்த கஞ்சிரா இசைக்கருவியை வாசிச்சுக்கிட்டே போவாங்க. மைசூரில் இருக்கிற அரண்மனையில் வாசித்தாங்க. அவர் வழி வந்த பல பேர் இங்கே இருக்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி பிள்ளை, மான்புண்டிய பிள்ளை, முதல் பெண் மிருதங்க வித்வான் ரங்கநாயகி அம்மாள். உங்களுக்கு முதல் பெண் டாக்டர் தெரியும் முத்துலட்சுமி ரெட்டி, முதல் பெண் ஆதீனந்தினி உங்களுக்கு சாய்மாதா சிவபிருந்தாதேவி அவர்கள். இந்த சாய்மாதா சிவபிருந்தாதேவியினுடைய உடன் பிறந்த சகோதரி தான் ரங்கநாயகி அம்மாள், முதல் பெண் மிருதங்க வித்வான். இசைக்கருவிகளையே பெண்கள் தொடக்கூடாது, புத்தகங்களையே பெண்கள் தொடக்கூடாது என்கிற இருந்த காலத்தில் புத்தகத்தை நான் தொடுவேன் என்கிற புரட்சியை முத்துலட்சுமி ரெட்டி ஏற்படுத்தினார். இசைக்கருவியை நான் தொடுவேன் என்கிற புரட்சியை ரங்கநாயகி அம்மாள் ஏற்படுத்தினார். எம் எஸ் சுப்புலட்சுமி எங்கு இசை கச்சேரிக்கு சென்றாலும் ரங்கநாயகி அம்மாள் போவார். ரங்கநாயகி அம்மாளுக்கு அவ்வளவு இசை ஆர்வமும் மிருதங்கத்தின் மீது பற்றும் இருந்து கடைசி காலம் வரை இசையோடு அவர் வாழ்ந்த வாழ்க்கை திருக்கோரணத்தில் இருந்தது. திருக்கோரணத்தில் இப்பவும் அந்த பெரிய கோயில், நீங்கள் ஏழாம் நூற்றாண்டு குடவரை கோயில் அது. அதற்கு பிறகு திருவேங்கை வாசல் என்று ஒன்று இருக்கு. இதற்கு ஒரு வரலாறு உண்டு, அதற்கு ஒரு வரலாறு உண்டு. கோ என்றால் காது, கர்ணம் என்றால் காது, கோ என்றால் பசு. பசு தன் காதுகளில் நீர் எடுத்து வந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்ததாக தர வர இருக்கிறது தான் கோகர்ணம். அதுதான் திருக்கோகர்ணமாக மாறியது. வேங்கை வடிவத்தில் சிவன் தோன்றி அந்த பசுவை அடித்து கொல்ல போனதாகவும், அந்த பசு வந்து இல்லை நான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டியிருக்கு, அந்த பணியினை முடித்துவிட்டு வருகிறேன், அதற்கு பிறகு நீ என்னை அடித்து சொல்லலாம் என்பதாகவும், அந்த வேங்கையினுடைய முன்னால் சிவன் தோன்றி இதுதான் என்று சொன்னதாகவும் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த தல வரலாறு தான் திருவேங்கை வாசல். இந்த திருவேங்கை வாசலுக்கும் திருக்கோவரணத்திற்கும் அவ்வளவு சிறப்புகள் உண்டு. அந்த குடைவயர கோயிலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் இப்படி ஒரு கோயிலா என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். திருவேங்கை வாசல் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த ஆலயம் செல்பவர்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். எந்த சாமியை நீங்கள் கையெடுத்து கும்பிட்டீங்கனாலும் அதே இடத்துல நேராக ஒரு சாமி இருக்கும், இந்த பக்கம் ஒரு சாமி இருக்கும். இரண்டு தெய்வங்களை ஒரே நேரத்தில் கும்பிடுகிற ஒரு அந்த காலத்து ஆர்கிடெக்ட் படி கட்டப்பட்டது திருவேங்கை வாசல். இப்போ இவ்வளவு சிறப்புகளை உடைய புதுக்கோட்டையில் மா மனிதர்கள் நிறைய தோண்டி இருக்கிறாங்க. திருமயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தீரர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் காமராஜரால் தான் நான் படித்தேன்னு சொன்னப்ப காமராஜர் தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்ட தீரர் சத்தியமூர்த்தி. இங்கே இருக்கிற ராஜாஸ் காலேஜில் படித்தார். ஆங்கிலத்தில் அவ்வளவு சரளமாக பேசக்கூடியவர். ஒரு பேச்சு போட்டி நடக்குது, 5 நிமிடம் தான் பேசணும். அப்போ இருக்கிற பேராசிரியர்கள் யாருன்னு கேட்டால் இப்போ கணேசன் சார் இருக்கார், இவரெல்லாம் இருக்கிறார். இப்போ அப்போ வந்து பிரிட்டிஷ் பீப்புள் தான் ஆங்கிலேயர்கள் தான் அப்போ பேராசிரியராக இருப்பாங்க.
நீங்களும் தான் அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க, இங்கே ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, நான் பாட்டுக்கு வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன். டோரதி கிருஷ்ணமூர்த்தி மேடம் காலேஜினுடைய சீனியர் ப்ரொஃபஸர், பிரிட்டிஷ் எம்ப்ளாயீஸ் தான், அவங்க தான் வந்து ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க. அப்போ அவங்க இங்கிலீஷ் எப்படி இருக்கும், அந்த லாங்குவேஜ் ஸ்டஃப் எப்படி இருக்கும், என்ரிச் இந்த நாலேஜ் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஸ்டைல் எப்படி இருக்கும். அவங்க ஜட்ஜஸாக உட்காந்துருக்காங்க. சத்தியமூர்த்தி திருமயம் கிராமத்துலேருந்து வந்த சத்தியமூர்த்தி பேசுகிறார். பேசுகிறப்ப அவர் பேச்சில் கேட்டுட்டு பெல்லு கொஞ்சம் அடிக்கே 7 நிமிஷம் ஆச்சு. அவருக்கு தான் முதல் பரிசு அறிவிக்கிறாங்க. பக்கத்தில் கலந்துக்கிட்டவங்கலாம் இல்லை இல்லை கொடுக்கக்கூடாதுங்கிறான், ஏன்னா புதுக்கோட்டைக்காரன், அப்படி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த ஜட்ஜஸ் சொல்லியிருக்கிறாங்க, பிரிட்டிஷ் ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்களாம், இந்த பையன் பேசின இங்கிலீஷில் நாங்கள் மெய் மறந்து போய் பெல்லடிக்க மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் இங்கே படித்த பெருமக்கள் வாழ்ந்த ஊர் இந்த ஊர். திருமயத்து தீர சத்தியமூர்த்திக்கு இங்கே ஒரு சிலை இருக்கிறது. தர்மராஜ பிள்ளை புதுக்கோட்டையினுடைய மிகப்பெரிய நகர்மன்றத்தினுடைய தலைவராக இருந்தார் ஐயா. தணபதி ஐயாவுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். தர்மராஜ பிள்ளை நகர்மன்ற தலைவராக இருந்த காலத்தில் தர்மராஜ பிள்ளை பள்ளிக்கூடம்னே ஒன்று நம்ம ஊரில் இருக்குது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாராம், இவர் வரி கட்டலை அவர் வரி கட்டலைன்னு யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாராம், பாக்கெட்டிலேருந்து பணம் எடுத்து கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கட்டிக்கிறங்க அப்படின்னு. எளியவர்கள் வரி கட்டவில்லை என்றால் அதை பற்றி கவலைப்படாதிருக்குந்தாங்க, என்கிட்ட வாங்கி இந்த வரியை கட்டிடுங்க என்று நகர்மன்றத்திற்கு எளியவர்களுக்காக தானே வரி கட்டிய தர்மராஜ பிள்ளை, அவருடைய பேரில் அங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. நம்ம காந்தி சிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே அவருடைய சிலை இருக்குது. அந்த காந்தி சிலைக்கு உள்ளே அவருடைய சிலை இருக்குது. காந்தி பார்க் இருக்குது நம்ம அண்ணா சிலைக்கு பக்கத்தில், அங்கே ஒரு அவருடைய சிலை ஒன்று இருக்குது. இந்த தர்மராஜ பிள்ளை போல் இன்னும் எண்ணற்ற ஆளுமைகள் நிறைந்த ஒரு பெரிய மண்ணு தான் இந்த புதுக்கோட்டை மண். மன்னர்கள் ஆண்டது நம்ம கோர்ட் வளாகத்தில் இருக்கிற அந்த மன்னர் வந்து மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான். இந்த மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் அவ்வளவு கம்பீரமாக நிற்கிறவருக்கு என்ன பெரிய புகழ் அப்படின்னா, அவர் தான் பெண் கல்விக்கு உத்தரவிட்டு கையெழுத்து போட்டவர். முத்துலட்சுமி ரெட்டி படிக்க வேண்டும் என்று முதன் முதலாக இந்த கல்லூரிக்கு ஒரு பெண்ணை அனுமதித்த பெருமைக்குரியவர் அவர். அதே மாதிரி திவான் கலிஃபுல்லா வந்தவுடனே அந்த புதுக்கோட்டை நகரத்தை சுற்றி வர்றார். அப்போ 39 குளங்கள் இருந்துச்சு, அதில் 13 குளம் ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கலாம். புதுக்குளம்லாம் இப்போ இருக்கிற புதுக்குளத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா, குடி தண்ணீர் குளம், அதெல்லாம் அப்படி தண்ணியை அப்படி கையில் எடுத்து குடிக்கலாம். இப்போ மினரல் வாட்டர் கொதிக்க வச்சு குடிக்கிறோம். 13 குடிதண்ணீர் குழந்தைகள் புதுக்கோட்டையில் இருந்துச்சு. அப்போ எல்லா குளத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு வர்ற திவான் கலிஃபுல்லா பல்லவன் குளத்தை பார்க்குறாரு. அங்கே ஒரு பலகை இருக்குது, இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் தீண்டத்தகாதவர்கள் இந்த தண்ணீரை தொடக்கூடாது. திவான் கலிஃபுல்லா போட்ட முதல் உத்தரவு அந்த பலகையை அகற்று, யார் வேண்டுமானாலும் தண்ணீரை குடிக்கலாம் என்கிற உத்தரவை அவர் பிறப்பித்தார். எந்த சாதி மத பேதமும் இல்லாமல் இந்த புதுக்கோட்டை நகரை அப்படியே அணைத்து கொண்டு போனதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. நம்முடைய மண்ணின் கே எம் ஷரீஃப் அவர்கள் அவரை பற்றி ஒரு பெரிய வரலாற்று ஆவணத்தை எழுதியிருக்கிறார். நீங்கள் எந்த நிகழ்ச்சி அகிலனுடைய வரலாறு நீங்கள் எடுத்தீங்கன்னா, அவர் தான் புதுக்கோட்டையினுடைய மாவட்டத்தில் பிறந்து சித்திரப்பாவை நாவலுக்காக இந்தியாவினுடைய மிகப்பெரிய விருதான ஞானபீட விருதினை பெற்ற முதல் எழுத்தாளர் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அகிலன். அதனைத் தொடர்ந்து சாகித்ய அகாடமியினுடைய முதல் விருதினை பெற்றவர் மு. முருகேஷ் இந்த அமர்ந்திருக்கிறார். அகிலன் வழிவந்த எழுத்தாளர், விட்டு போகலை எதையுமே. அதற்கு பிறகு எங்களை போன்றவர்களெல்லாம் முன்னெடுத்து வளர்த்த கந்தர்வனாக இருக்கட்டும், கவிஞர் பாலா அவர்களாக இருக்கட்டும், மங்களா அவர்களாக இருக்கட்டும், பேராசிரியர் துரைபாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், இந்த கல்லூரியினுடைய தமிழ் துறையில் பங்காற்றிய அனைவரும் என்னை போன்றவர்களை மேடையில் பேச வைத்து அழகு பார்த்தவர்கள். கண்ணதாசன் அடிக்கடி இந்த ஊருக்கு வருவார். கீழராஜ வீதியில் அழகப்பா ஸ்டுடியோ என்று ஒரு ஸ்டுடியோ உண்டு, அந்த ஸ்டுடியோவில் தான் அவர் அடிக்கடி அமர்ந்திருப்பார். அங்கே அமர்ந்து விட்டு பிறகு போவார், கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்து போவார். அந்த அழகப்ப செட்டியார், அந்த அழகப்ப செட்டியாரும் கண்ணதாசன் ரொம்ப நெருக்கமானவர்கள். ரொம்ப நாள் புதுக்கோட்டையிலே இருந்திருக்கிறார் அவர் கண்ணதாசன். அவர் எழுந்தது மட்டுமில்லை, இங்கே இருக்கிற நண்பர்கள் அவருக்கு ஒரு நிறைய பேர் ரொம்ப உறுதுணையாக இருந்திருப்பாங்க. இப்போ ரூமெலாம் போட்டு ரொம்ப நேரம் தங்குவாங்களாம். அவருடைய வனவாசத்தில் கண்ணதாசன் எழுதியிருப்பார், நான் ஒழுங்காக தான் இருந்தேன், இந்த புதுக்கோட்டை தான் வந்து என்னை வேறு மாதிரி மாற்றி எனக்கு மதுக்கோட்டையாக மாற்றி விட்டுருச்சு அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். அதுக்கு நம்ம பங்கு நிறையா அவருக்கு இருக்குது. அப்படி இல்லைன்னா இவ்வளவு கவிதைகள் எப்படி கொட்டும், இவ்வளவு கவிதைகள் எப்படி கொட்டும். அந்த கவிதைகளை கொட்ட வைத்த பெருமை அதுதான். புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ராயவரம் பதிப்பகங்களின் தலைநகரம்,
அழ வள்ளியப்பா, நீங்கள் தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் அரைச்சி சுட்ட தோசை மாதிரி நிறைய பாடல்கள் நம்முடைய இளம் வயதில் இன்றளவும் அகலாத பாடல்கள் இருந்தது. அது குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா எழுதினது. இந்த பக்கத்தில் இருக்கிற ராயவரத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில், அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் அவருடைய சிலை இருக்கிறது. சென்ற ஆண்டு அவருடைய நூற்றாண்டு நடைபெற்றது. இப்படி எண்ணற்றவர்களுடைய புகழுக்குரியவர்களுடைய புதுக்கோட்டையில் வாழ்ந்த பெருமை வந்து அளப்பரியது. புதுக்கோட்டையில் நேற்றைக்கு வெண்ணிலா குறிப்பிட்டதை போல திட்டமிட்ட நகரம், நான்கு வீதி, கீழ வீ ராஜவீதி, மேல ராஜவீதி, வடக்கு ராஜவீதி, தெற்கு ராஜவீதி. நீங்கள் ஏன் நம்ம எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம்னா டக்குன்னு கை குளிக்கிறோம்னா, இப்போ சென்னையில் நமக்கு தெரியாது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் அம்பிகா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நானும் அங்கே தான் இருக்கேன். நீங்கள் எத்தனை நம்பரில் இருக்கீங்க? நான் 13B இருக்கேன். நீங்கள்? நான் 13C இருக்கேன். இப்படி தான் இங்கே பேச முடியும். ஆனால் புதுக்கோட்டையில் எங்கே போனாலும் எதிரில் நம்ம சந்திச்சுக்கலாம். 16 வீதிகளில் தான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த 16 வீதிகளையும் அழகுபடுத்தி நீங்கள் திருக்கோவரணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா போஸ் நகர் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக அந்த வீதி உங்களுக்கு தெரியும். அவ்வளவு நேரான சாலைக்கும் நேர்மையான மனிதருக்கும் பேரான மண்ணில் பெருமையான ஊரில் இன்னும் நிறைய செய்திகளோடு இப்படி ஒரு ஹின்ஸு, இப்படி ஒரு ஹின்ஸு, இப்படி ஒரு ஹின்ஸு, இப்படி ஒன்று ரமா, இதெல்லாம் டாக்குமெண்டேஷன்ஸ், இப்படி ஒன்று இதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ணா குசா கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி குற்றம் புரிந்தவன். ஏன் அதை நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன், நிறைய பேர் கூசாக்கி தான் அதை எழுதினதுன்னு தெரியாது. அந்த பாடல் வந்து அவ்வளவு பிரபலமான பாடல், அவர் தான் எழுதினார்னு நமக்கு தெரியாது. அந்த பாடலை எழுதிய பலர் இன்றைக்கு அந்த வழியில் தனிக்குடி பயணம் பண்ணுறார். அந்த திரைப்பட பாடல்கள் எழுதுகிற கூசா கிருஷ்ணமூர்த்தி வழியில் கொம்பன் படத்தினுடைய தனிக்குடி பாடல்கள்லாம் அவ்வளவு பிரபலமானது. எல்லா துறைகளிலும் நம்மவர்கள் அப்படி ஜொலித்து கொண்டே இருக்கிறார்கள். அதான் காரணம். அந்த வகையில் தான் புதுக்கோட்டையினுடைய, புகழ்கோட்டையினுடைய உரையை இன்னும் 2 மணி நேரம் நிகழ்த்தக்கூடிய தரவுகள் என்னிடத்தில் இருந்தாலும் கூட ஐயா அவர்களுடைய உரைக்குத்தான் நீங்களும் காத்திருக்கிறீர்கள், நானும் காத்திருக்கிறேன். அவருடைய ஆய்வுரைக்குத்தான் சென்ற முறை அவருடைய குரல் இன்னும் நம் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அவர் வருகிறார் என்றது பிறகு நான் ஏன் கொஞ்சம் நேரம் பேசினேன்னா, இன்னும் கொஞ்சம் பேர் வரட்டுமே அப்படின்னு பேசினேன். வந்துட்டாங்க. அங்கே கடைசியில் நின்று கொண்டிருக்கிற நண்பர்கள் இங்கே இடத்துல வந்து நீங்கள் உட்கார வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்முடைய நண்பர்களையும் மக்களையும் நான் ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்வது, புத்தகங்கள் விழித்திருக்கின்றன, மனிதர்கள் தான் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். புத்தகங்கள், எல்லா புத்தகங்களும் விழித்திருக்கின்றன, மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். புத்தகங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றன, மனிதர்கள்தான் மௌனமாக இருக்கிறார்கள். புத்தகங்கள் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன, மனிதர்கள்தான் கண்டுகொள்ளாமல் கடந்து போகிறார்கள். இன்னும் கண்டுகொள்ளாமல் கடந்து போகிற மனிதர்களை இன்னும் ஒரு 4 நாளில் வரவழைத்து, இன்றைக்கு மட்டும் பள்ளி மாணவர்கள் வந்த எண்ணிக்கை 15,000 பள்ளி மாணவர்கள் வந்தார்கள். 100,000+ வாகனங்கள் இங்கே நின்றன. அவ்வளவு குழந்தைகள் கையிலும் ஒரு புத்தகம் இருந்தது. எல்லா குழந்தைகளும் புத்தகங்களோடு தான் வெளியேறினார்கள். அது மட்டுமல்ல, பள்ளிக்கூடங்களுடைய ஆதரவு நமக்கு, தனியார் பள்ளி, அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகிறது. நேற்றைக்கு ஒரு 10,000 பேர் இருப்பாங்க, இன்றைக்கி 15,000 பேர் இருப்பாங்க, நாளைக்கு வருகிறேன் என்று சொன்னவர்களுடைய எண்ணிக்கை 20,000 பேர் இருக்கும். அந்த அளவிற்கு இந்த புதுக்கோட்டையினுடைய புத்தக திருவிழா மாமன்னர் கல்லூரிக்கு வந்து, மாமனார் கல்லூரின்னு யாரும் சொல்லிடாமல் வந்து, இந்த நிகழ்வை மிக திறம்பட 1 மாத காலமாக ஒரு பெரிய ஒருங்கிணைப்பு குழு இதனுடைய பணிகளை ஆற்றியிருக்கிறது. காலையில் பேசிய ராசி பன்னீர்செல்வம் ஒன்றை இந்த மேடையிலே குறிப்பிட்டால், மாணவர்கள் அமர்ந்திருந்தார்கள். எஸ்டி பாலகிருஷ்ணன் மு முருகேசனுடைய நூலை வெளியிட்டோம். அப்போது கேட்டார், சிகப்பு உடை யார் அணிந்திருக்கிறீர்கள் என்று ஒரு சிலர் கைதூக்கினார்கள். நீல கலரில் யார் உடை அணிந்திருக்கிறீர்கள், கைதூக்கினார்கள். யார் இங்கே வந்து 7ஆம் வகுப்பு படிக்கிறீர்கள், ஒரு சிலர் கைதூக்கினார்கள். யார் இங்கு 9ஆம் வகுப்பு படிக்கிறீர்கள், ஒரு சில மாணவர்கள் கைதூக்கினார்கள். இந்த அரங்கம் முழுக்க மாணவர்கள் அமர்ந்திருந்தார்கள். ராசி பன்னீர்செல்வம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார், இங்கே யார் மனிதர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். எல்லோரும் கைதூக்கினார்கள். ஒன்றே குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். அந்த கொள்கையைத்தான் புத்தக திருவிழாவினுடைய ஒருங்கிணைப்பு குழுவும் இந்த மேடையும் மனிதர்கள் மத்தியிலே விதைத்து கொண்டிருக்கிறது. அந்த மனித நேயத்தை விதைக்கிற இந்த பணி தொடரும் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.